உங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்தார் அல்லவா, அவர் உங்களுக்கு உதவி பத்தாசையாக இருந்தாரே, உங்களை பாதுகாத்தாரே எதிரிகளிடத்திலிருந்து. நீங்கள் நாளை மறுமையிலே அவர்களுக்கு அவர்களுக்காக என்ன செய்வீர்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஒன்றை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே பரம்பரையை கொண்டோ அல்லது நாளை மறுமையிலே வம்சத்தை கொண்டோ மொழியை கொண்டோ இனத்தை கொண்டோ எந்த ஒரு ஈடேற்றத்தையும் மனிதன் மறுமையிலே அடைய முடியாது. ஈமான், இறை நம்பிக்கை என்ற ஒன்றை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை பெற முடியும், வெற்றியை பெற முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுடைய மரண நேரத்திலே கெஞ்சி கேட்கின்றார்கள், யா அம்மி யா அம்மி யா அம்மி, என்னுடைய தந்தையின் சகோதரரே, குல் கலிமத்தன் வாஹிதா, ஒரே ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எனது காதிலே சொல்லிவிடுங்கள். உஹாஜ்ஜுபிஹா ரப்பி, எனது இறைவனிடத்தே அந்த ஒரு வார்த்தையை கொண்டு நான் தர்க்கம் செய்வேன், வாதிடுவேன், உங்களுடைய வெற்றிக்காக நான் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வேன். ஒரே ஒரு முறை கலிமத்தன் வாஹிதா, என்னுடைய சிறிய தந்தையை ஒரு முறை என்னுடைய காதிலே சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுக்கு. அபு தாலிப் சொன்னார், என்னுடைய மகனே, நன்றாக தெரியும், எனக்கு நன்றாக தெரியும் மார்க்கங்களில் சிறந்தது முஹம்மதாகிய நீ கொண்டு வந்த மார்க்கம் என்பதாக. ஆனால் இந்த குறைஷிகள் என்னை பழித்து விடுவார்களே நான் இறந்ததற்கு பிறகு. மரணத்துடைய பயத்திலே மதத்தை மாற்றிக்கொண்டான் என்று என்னை பழிப்பார்களே, நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். அல்லாஹ் இந்த பெருமையின் காரணமாக, உள்ளத்தில் இருந்த இந்த கர்வத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை மஹ்ரூமாக்கி விட்டான், ஹிதாயத்தை இழக்க செய்து விட்டான். வேறொன்றும் கிடையாது, இந்த ஒரே ஒரு பெருமை. என்னை பற்றி எனது சமுதாயம் எப்படி பேசும் என்பதாக. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு கைசேதமான நிலைமைக்கு அவர்களை தள்ளிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். தங்களுடைய கடைசி மூச்சு வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அரணாக விளங்கினார்கள். எந்த ஒரு விதத்திலும் காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீண்டி விடாமல் பாதுகாத்தார்கள், முஸ்லிம்களை பாதுகாத்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். ஆனால் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமத்து தௌஹீதை ஒரு முறை உச்சரிக்காத காரணத்தால் அவர்கள் நாளை மறுமையிலே நிரந்தரமாக நரகத்திலே தள்ளப்படுகின்றார்கள். அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தைகளிலே ஒருவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையுடைய சகோதரர்களிலே ஒருவர். கேட்கின்றார்கள், அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரருடைய மகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இப்னு அகி, எனது சகோதரரின் மகனே, உன்னுடைய சிறிய தந்தை அபு தாலிபுக்கு நீ மறுமையிலே என்ன செய்வாய் என்பதாக சொல்லுகின்றார்கள். யா அப்பாஸ், யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஷஹாதத்து தௌஹீதை சொல்லாத காரணத்தால் நான் இதற்கு மேல் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்திலே நான் அவருக்கு சிபாரிசு செய்வேன், குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கும்படி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த குறைந்தபட்ச தண்டனை என்ன தெரியுமா? இந்த ஹதீஸும் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. ذكر عنده عمه ابو طالب قال صلى الله عليه وسلم لعله تنفعه شفاعتي يوم القيامه فيجعل في ضحضاح من النار يبلغ كعبيه يغلى منه ام دماغه. நீங்க பார்க்கலாம், கடலிலே செல்லும் பொழுது அந்த அலை வரும்ல்லவா, கடலுடைய அலை வரும் பொழுது அப்படியே நம்ம அந்த நிலத்துல போய் நிற்கும் போது நம்முடைய கால் அப்படி தொட்டுக்கிட்டு போகும், அந்த அலை நம்முடைய காலை பாதத்தை தொட்டு கொண்டு செல்லும். இந்த மாதிரி நரக நெருப்பினுடைய ஓரத்திலே வைக்கப்படும் அந்த நரக நெருப்பினுடைய அலைகள் அவருடைய காலை தொட்டு செல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த வேதனை, அந்த காலையும் சொன்னால் முழு காலையும் தொடாது, எவ்வளவு காபகி, அவருடைய கரண்டை கால் வரைதான் அந்த நரக நெருப்பு அவரை நினைத்து செல்லும். அதனுடைய உஷ்ணத்தால் அவருடைய மூளை வந்து கொண்டிருக்கும். அப்போ முழு நரக நெருப்பிலே ஒருவன் தள்ளப்பட்டால் எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கும்? இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப அங்கு வேதனை செய்து கொண்டிருப்பான். இன்னொரு வகையான வேதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வநஹ்ஷுருஹும் யௌமல் கியாமதி அலா வுஜூஹிஹிம் உம்யன் வ புக்மன் வ ஸும்மா மவாஹும் ஜஹன்னம் குல்லமா கபத் ஜிட்னாஹும் ஸஈரா மன் ஜாஅ பிஸ்ஸய்யிஅதி ஃபகுப்பத் வுஜூஹுஹும் ஃபில் நார் ஹல் துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅலமூன்
சூரா இஸ்ராவுடைய 97வது வசனம், சூரத்து நம்முடைய 90வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவிகளை, அவர் பாவிகளுக்கு வேதனையை கடுமைப்படுத்துவதற்காக மலக்குகளுக்கு கட்டளையிடுவான். இந்த மலக்குகள் என்ன செய்வார்கள், இந்த பாவிகளுடைய கால்களை தங்களுடைய கரங்களை பிடித்து தூக்கி விடுவார்கள். என்ன ஆகும், நிலைமை தலைகீழாக விழுந்து விடுவார்கள். தலைகீழாக விழப்பட்ட இவர்களை நரக நெருப்பிலே அவர்கள் இழுத்து கொண்டே செல்லுவார்கள். வேதனையினுடைய இந்த துன்யாலையும் இது போன்ற பல வேதனைகளை மக்கள் செய்யப்படுவதை பார்க்கிறோம். ஒரு ஒருவரை கடுமையாக கேவலப்படுத்த வேண்டும், வேதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனை கட்டி இழுத்து செல்கின்றார்கள் அல்லவா. இது போன்றுதான் நாளை மறுமையிலே அந்த பாவிகளை தண்டனைப்படுத்துவதனுடைய வகைகளிலே ஒன்று என்ன, மலக்குகள் அவனுடைய காலை பிடித்துக் கொள்வார்கள். காலை பிடித்து அவனை கீழே தள்ளி நரக நெருப்பிலே அவனை இழுக்க ஆரம்பிப்பார்கள். இதற்கு லஃப் என்று சொல்லப்படும். அந்த நரக நெருப்பிலே அவர்கள் அவர்களுடைய உடம்புகளை அப்படியே பொசுக்கி எடுத்து இழுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் முதஸ்ஸிரிலே சொல்கிறான், ஸஉர்ஹிகுஹு ஸஊதா இன்னஹு ஃபக்கர வ கத்தர் ஃபகுதில கைஃப கத்தர். அல்லாஹ் தஆலா நரகத்திலே நரகத்தால் நெருப்பால் செய்யப்பட்ட பல உயரமான மலைகளையும் அங்கே ஏற்படுத்தி வைத்திருப்பான். என்ன செய்யப்படும், இந்த பாவிகளை மலக்குகள் முகம் குப்பர கால்களை பிடித்து கொண்டு உயரமாக அந்த மலைகளுக்கு இழுத்து செல்வார்கள். இழுத்து சென்று உயரே சென்றதற்கு பிறகு அந்த மலையிலிருந்து அவர்களை மேலிருந்து உருட்டி விடுவார்கள். இப்படி அவர்களுடைய வேதனை அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுடைய முகங்கள் நரக நெருப்பிலே பொசுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்போது அவர்கள் கை செய்தப்பட்டு எங்களை ஏன் இப்படி வேதனை செய்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது மலக்குகள் சொல்வார்கள், நீங்கள் செய்ததற்குத்தான் இங்கே கூலி கொடுக்கப்படுகிறதே தவிர அதற்கு மேல் அநீதியாக இங்கு உங்களுக்கு எதுவுமே கொடுக்கப்படுவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியாவுடைய 39வது வசனத்திலே சொல்கின்றான், அல்லாஹுவை மறுத்தவர்கள், மார்க்கத்தை மறுத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே, அந்த நாள் மறுமை நாளையிலே அவர்களுடைய முகங்களை நரகத்திலே பொசுக்கப்படும், அவர்களுடைய முதுகுகளை பொசுக்கப்படும், அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இன்னொரு வகையான கூட்டத்தினர் யார், அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுகிறதோ, நல்லவள் நேர் வழியை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறதோ, அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் நேர் வழியை பின்பற்ற மாட்டோம், நாங்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய மூதாதைகள் எதை சொன்னார்களோ, எங்களுடைய ஆலிம்கள் குருமார்கள் எங்களுக்கு எதை வழிகாட்டினார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்பதாக எந்த மக்கள் உண்மையை தெரிந்தும் சத்தியத்தை அறிந்ததற்கு பிறகும் தங்களுடைய மூதாதையர்களுடைய தவறான வழிகட்டை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி விசேஷமான வேதனையை வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்சாபிலே குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், நபியே அந்த மறுமை நாளை நினைத்து பாருங்கள், துக்கல்லது உஜூஹுஹும், யார் அல்லாஹுவை பின்பற்றாமல் ரசூலை பின்பற்றாமல் இருந்தார்களோ அவர்களுடைய முகத்தை நரகத்திலே புரட்டி எடுக்கப்படும். எப்படி, அடுப்பிலே கரியை பொறிக்கும் பொழுது, கரியை சுடும் பொழுது அந்த கரியை நெருப்பிலே பல வகையாக திரும்ப 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 போட்டு எடுக்கப்படுகின்றதோ அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான், அவர்களுடைய முகங்களை நரக நெருப்பிலே போட்டு புரட்டப்படும். அந்த மக்கள் கதறுவார்கள், நாங்கள் அல்லாஹிற்கு கீழ்படிந்திருக்க வேண்டுமே, ரசூலுக்கு கீழ்படிந்திருக்க வேண்டுமே என்பதாக சொல்வார்கள். இன்னா நாங்கள் கீழ்படிந்தது யார், நாங்கள் கேட்டு பின்பற்றியது யார், இன்னா சாதத்தனா வகுபரானா, எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பெரியவர்களுக்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருந்தோம், எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்களே, எங்களை அவர்கள் வழி தவறு செய்து விட்டார்களே. இந்த பாவிகள் சொல்வார்கள், யா அல்லாஹ் அவர்கள் எங்களை வழி தவற செய்தார்கள் அல்லவா, ஃபாஆதிஹிம் ஃபைனி மினல் அஸாப் வலஅன்ஹும் லஅனன் கபீரா, யா அல்லாஹ் ரெண்டு மடங்கு வேதனையை அவர்களுக்கு கொடு, எங்களை வழி எடுத்தார்கள் அல்லவா அதற்கும் வேதனையை கொடு,
அவர்களும் வழிகட்டார்கள் அல்லவா, அதற்கும் ஒரு வேதனையை சேர்த்து ரெண்டு மடங்கு வேதனையை கொடு என்பதாக சொல்வார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்வான் தெரியுமா?